பேர் வந்து மு சுப்பிரமணியன், தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். சாப்பிடலாமா? தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு கோவையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுடைய மனநிலையிலும் இன்றைக்கு தினந்தோறும் மின்சார வாரிய ஊழியர்கள் உயிரிழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையில் தான் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடிப்படையான காரணம், இந்த மின்சார வாரிய களப்பணியிலே மக்களுக்கு நேரடியாக பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் என்றால் இன்றைக்கு களப்பணி தொழிலாளர்கள். அந்த களப்பணி தொழிலாளர்களை மட்டுமே 28,000 காலியிடங்களை இந்த அரசும் இந்த நிர்வாகமும் மின்சார வாரிய நிர்வாகம் நிரப்பாமல் கூடுதலான வேலைப்பழுவை சுமந்து கொண்டு இன்றைக்கு ஒவ்வொரு தொழிலாளியும் காலை 8 மணிக்கு வேலைக்கு வந்தால் இன்றைக்கு இரவு 10 மணி ஆனாலும் வீட்டுக்கு செல்ல முடியாமல் மனவேதனையோடு செய்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு மின்சாரத்திலே அவர்கள் பணியாற்றும் பொழுது அவர்களுக்கு மன அழுத்தத்தின் காரணமாகவே தங்களுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி சிறிதளவும் இந்த அரசும் இந்த நிர்வாகமும் கவலைப்படாமல் எத்தனை பேர் இறந்தாலும் அவர்களுடைய குடும்பத்திற்கு உதவித்தொகை கொடுத்துவிட்டு அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த இழப்புகள் ஏற்படக்கூடிய இடங்களிலெல்லாம் தொழிலாளர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வேலை பகிர்வு என்பது இந்த 28,000 காலியிடங்களையும் களப்பணியிலே இந்த அரசும் நிர்வாகம் நிரப்பினால் மட்டுமே தொழிலாளர்கள் நிம்மதியாக வேலையாற்ற முடியும், மக்களுக்கு சிறப்பான சேவை அளிக்க முடியும் என்பதை இந்த அரசுக்கு வேண்டுகோளாக வைக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோல் 2009 பணியேற்பு செய்தவர்கள் அவர்களுக்கு அடிப்படை ஊதியம் இல்லாமல் பயிற்சி காலம் என்று 2,500 ரூபாய் தொகுப்பூதியம் என்று வழங்கப்பட்டது, 2 ஆண்டு பயிற்சி என்று வழங்கப்பட்டது. அவற்றை இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிட்டு அவர்களுக்கெல்லாம் அடிப்படை உதவி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு மின்சார வாரியம் மிக மோசமான நிதி நெருக்கடியில் இருப்பதாக கூறி மின்சார வாரிய ஊழியர்களுக்கு செய்ய வேண்டிய பணப்பட்டுவாடு அத்தனையும் நிறுத்தி வைத்துக் கொண்டு தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியாக முறையீட்டின் பேரில் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த மின்சார வாரியத்தில் நடக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் இந்த நிர்வாகத்திற்கு எதிரான முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பவர் பர்ச்சஸில் மிகப்பெரிய தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு 7.05 ரூபாய் ஒரு யூனிட் என்று 15 ஆண்டுகளுக்கு உடன்பாடு போட்டு அதானி அவர்களிடமிருந்து சூரிய மின்சாரம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அகில இந்திய அளவிலே மார்க்கெட் ரேட் 3 ரூபாய் 3.30 ரூபாய்க்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இதனால் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது. ஆகவே நிர்வாகம் ஏற்கனவே எடுத்த பவர் பர்ச்சேஸில் எடுத்த முடிவுகளை எல்லாம் மறுசீராய்வு செய்து ஷார்ட் டேர்ம் தேவையின் அடிப்படையில் மட்டும்தான் பவர் பர்ச்சேஸ் பண்ண வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பென்ஷனை பொறுத்தவரை இன்றைக்கு மின்சார வாரியத்தாலும் வரக்கூடிய வரவு செலவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும். ஏன்னா எங்களுக்கு மின்சார வாரியத்தில் பணம் இல்லைன்னு சொல்லி ஓய்வூதியருக்கு பென்ஷன் கொடுக்கலன்னு சொன்னால் அரசாங்க தேர்ட் பார்ட்டி கேரண்டியாக அவர்கள் எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் என்ற கோரிக்கையும் இன்றைக்கு மிக அழுத்தமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.